காக்கிறவரும் தாம் ஒருவரே ஞானம் உள்ளவருமாக்கிய நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக இந்த நாளிலே நாம் தியானிக்க இருக்கின்றது ஒட்டகமானது ஊசியின் காதிலே நுழைய முடியும் என்ற தலைப்பிலே பேச இருக்கின்றோம் மார்க்கு பத்தாவது அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வசனத்திலே சொல்லப்படுகிறது ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதை பார்க்கிலும் ஒட்டகமானது ஊசியின் காதிலே நுழைவது இருக்கும் என்றார் அப்ப ஐஸ்வர்யவானோடு இந்த ஒட்டகத்தை அவர் ஒப்பிட்டு தேவனுடைய ராஜ்யத்தின் தன்மைகளை இந்த இடத்துலேயே விளக்கு விளக்குகிறார் அப்போ அந்த கான்டெக்ஸ்டில் அந்த சூழ்நிலைகளில் தான் அவர் என்ன சொல்லுகிறார் இயேசு அவர்களை பார்த்து மனுஷரால் இது கூடாதது தான் தேவனால் இது கூடாததல்ல அப்போ ஒரு ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்திற்குள்ளே பிரவேசிக்க முடியும் என்பதை அவர் இந்த இடத்துல மனுஷரால் முடியாதது ஐஸ்வர்யவானுடைய நினைவினாலே முடியாதது ஆனால் தேவன் நினைப்பார் என்றால் அந்த இடத்துல தேவனுடைய நினைவு தேவனுடைய சித்தம் அந்த இடத்துல வெளிப்படுகிறதை பார்க்கிறோம் மனிதனால் முடியாதது ஆனால் தேவனாலே அது கூடும் தேவனால் இது கூடாததல்ல தேவனாலே எல்லாம் கூடும் அப்படி என்றால் அந்த ஐஸ்வர்யவானை தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வைக்க முடியும் அவர்தான் சொல்லுகிறார் ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதை பார்க்கலும் ஒட்டகமானது ஊசியின் காதில் நுழைவது எளிதாயிருக்கும் என்று அப்போ இது எளிதாக இருக்கும் என்ற காரியம் எப்படி முடியும் இயற்கைக்கு மாறாக ஒரு காரியம் நிகழ வேண்டும் என்று அந்த இடத்துல இயேசு கிறிஸ்து தன்னை வெளிப்படுத்துகிறார் ஸோ அந்த இருபத்தி மூன்றாவது வசனத்திலிருந்து முப்பத்தி ரெண்டாவது வசனம் வரையிலும் நான் வேகமாக படிக்க விரும்புகிறேன் அப்பொழுது இயேசு சுற்றி பார்த்து தன்னுடைய சீஷரை நோக்கி ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது எவ்வளவு அரிதாக இருக்கிறது என்றார் சீஷர்கள் அவருடைய வார்த்தைகளை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள் இயேசு பின்னும் அவர்களை நோக்கி பிள்ளைகளே ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கையாக இருக்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறது எவ்வளவு அரிதாக இருக்கிறது ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதை பார்க்கிலும் ஒட்டகமானது ஊசியின் காதிலே நுழைவது எளிதாயிருக்கும் என்றார் அவர்கள் பின்னும் அதிகமாய் ஆச்சரியப்பட்டு அப்படியானால் யார் ரட்சிக்கப்படக்கூடும் என்று தங்களுக்குள்ளே சொல்லிக்கொண்டார்கள் கொண்டார்கள் ஏசு அவர்களை பார்த்து மனுஷரால் இது கூடாததுதான் தேவனால் இது கூடாததல்ல தேவனாலே எல்லாம் கூடும் அப்பொழுது பேதர் அவரை நோக்கி இதோ நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உமை பின்பற்றினோமே என்று சொல்லத் தொடங்கினான் அதற்கு ஏசு பிரதியுத்திரமாக என் நிமித்தமாகவும் சுவிசேஷத்து நிமித்தமாகவும் வீட்டையாவது சகோதரரையாவது சகோதரிகளையாவது தகப்பனையாவது தாயையாவது மனைவியையாவது பிள்ளைகளையாவது நிலங்களையாவது விட்டவன் எவனும் இப்பொழுது இம்மையிலே துன்பங்களோடே கூட நூறத்தனையாக வீடுகளையும் சகோதரரையும் சகோதரிகளையும் தாய்களையும் பிள்ளைகளையும் நிலங்களையும் மறுமையிலே நித்திய ஜீவனையும் அடைவான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் ஆகிலும் முந்தினோர் அநேகர் பிந்தினோராயும் பிந்தினோர் அநேகர் முந்தினோராயும் இருப்பார்கள் என்றார் பின்பு அவர்கள் எருசலேமுக்கு பிரயாணமாய் போகையில் இயேசு அவர்களுக்கு முன்னே நடந்து போனார் அவர்கள் திகைத்து அவருக்கு பின்னே பயத்தோடே போனார்கள் அப்பொழுது அவர் பன்னிருவரையும் அழைத்து தமக்கு சம்பவிக்கப் போகிறவர்களை அவர்களுக்கு மறுபடியும் சொல்லத் தொடங்கினார் இந்த இடத்துல இந்த இயேசு கிறிஸ்துவும் சீசர்களுடைய உறவில் சீஷர்களுக்கு அவர் ராஜ்யத்தின் மேன்மைகளை போதித்து அவர்களை பயிற்றுவித்து கொண்டு வருகிறார் இதுதான் அவர் சைமல்டேனியஸாக ரொம்ப மெயினாக கான்சன்ட்ரேட் பண்ணி சீஷர்களை ஆயத்தப்படுத்தி கொண்டு வருகிறார் அதனால் அவங்க அழைத்து அவங்களை உட்கார வைத்து அவர்களிடத்தில் தனியாக இந்த காரியங்களை எல்லாம் வெளிப்படுத்தி கொண்டு வருகிறார் அப்போ இந்த ராஜ்யத்தின் தன்மைகளை சொல்லிக் கொடுக்கும் பொழுது இந்த இடத்துல இந்த ஐஸ்வர்யமானை குறித்து அவர் சொல்கிறார் ஆஸ்தி உடையவனை ஏனென்றால் அதற்கு முந்தின இன்சிடெண்ட்டில் அவன் மிகுந்த ஆஸ்தி உடையவனாக இருந்தபடியினாலே அவன் நித்திய ஜீவனுக்காக ஏதுவாக வந்த பொழுதும் அவனால் தேவன் விரும்புகிறதை செய்ய முடியாதபடியினாலே அவன் இழந்து போகிறான் அப்பொழுது அந்த சூழ்நிலையில் அவர் சொல்கிறாரு பாருங்கள் ஐஸ்வர்யமானால் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே போக முடியல ஏன்னா அவனுடைய மனது அந்த ஐஸ்வர்யவானுடைய மனது ஐஸ்வர்யத்தின் மேலே நின்று விடுகிறது மேபி இன்றைக்கி ஐஸ்வர்யம் இல்லாமல் இருக்கிறவர்கள் கூட தங்களுடைய மனதை ஏதோ ஒரு காரியத்தின் மீது உலகத்தின் தன்மைகளின் மீது சோர்வுகளிலோ அல்லது சூழ்நிலைகளிலோ வேதனைகளிலோ கசப்புகளிலோ அல்லது சுகபோகங்களிலோ அல்லது நல்ல கம்ஃபர்டபுள் லிவிங்கில் கூட மனது போயிடும் ஏனென்றால் எல்லாமே அவங்களுக்கு ஆசீர்வாதமாக நடக்கும் பொழுது தேவைகள் கம்மியாக அதாவது குறைவாக தேவைகள் இருக்கும் பொழுது ஏனென்றால் நிறைவாக வாழுகின்றவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க அப்போது இவர்களுடைய பார்வை இவர்களுடைய மனது ஒரு திருப்தியான ஒரு சூழ்நிலைகளுக்குள்ளே போகிறது இவர்கள் இருந்தால் எங்களுக்கு போதும் இப்படி என்னுடைய வாழ்க்கை அமைந்தால் போதும் என்று ஒரு முற்றுப்புள்ளியை வைக்கக்கூடிய மனநிலைமையை தான் தேவன் எதிர்க்கிறார் அந்த மனநிலைமையில்தான் அவனால் என்ன செய்ய முடியாது என்றால் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க முடியாது தேவனுடைய ராஜ்யத்தின் ஐஸ்வர்யங்களை சுதந்திரித்துக் கொள்ள முடியாது ஆனால் தேவன் நினைப்பார் என்றால் தேவன் எண்ணுவார் என்றால் அது முடியும் தேவனால் கூடாதது ஒன்றுமில்லை என்று சொல்கிறார் அப்பொழுது பேதர் கேட்குறாரு ஆண்டவரே போதகரே நாங்கள் எல்லார்தேயும் விட்டுட்டு தானே வந்திருக்கிறோம் இவர்களுடைய அழைப்பே வேறு இந்த இந்த சீசகளுடைய அழைப்பு இந்த சீசர்களை ட்ரெயின் பண்ணி கொண்டு இருக்கிறதே அவர் வேறு லெவலில் ட்ரெயின் பண்ணி கொண்டு இருக்கிறார் இது அவர்களுக்கு முழுவதும் அப்போ புரியலை அதனால் அவங்க வந்து அவரிடத்துல பின்பற்றுகிறவர்களாக இருக்கிறார்கள் அவரிடத்தில் விளக்கங்களை கேட்டுக்கொண்டு இருக்கிறார்கள் அப்படி என்றால் ஏசு கிறிஸ்தா அவங்ககிட்டயே சொல்கிறார் முப்பதாவது வசனத்தில் சொல்கிறாரு நீங்கள் எல்லாவற்றையும் பெற்று தேசு கிறிஸ்து தேவனுக்காக நீங்கள் எல்லாவற்றையும் இழந்து இழந்திருப்பீர்கள் என்றால் தேவனுடைய ராஜ்யத்திற்கென்று எல்லாவற்றையும் இழந்திருப்பீர்கள் என்றால் எதையும் நீங்கள் இழக்க மாட்டீங்க எல்லாவற்றையும் நூறத்தனையாக உங்களுக்கு பெற்று த பெற்றுக் கொடுப்பார் ஆண்டவர் இதில்லாம நித்திய ஜீவனும் உங்களுக்கு கிடைக்கும் கண்டிப்பாக இம்மைக்கு மாத்திரமல்ல மறுமைக்கு உங்களுக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும்னு சொல்கிறார் ஆனால் சீஷர்களுக்கு கிடைத்ததா சீஷர்கள் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றினார்களே ஒழிய அவர்களுக்கு தே முப்பத்திர முப்பதாவது வசனத்தில் சொல்லப்பட்டதான எல்லா ஆசீர்வாதங்களையும் அவர்களுடைய குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தது அவர்களை சார்ந்தவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள் ஆனால் இவர்களோ இயேசுவுக்கு பின்னாலே சென்றார்கள் அவருடைய மரணத்துக்கு பின்பதாக அவர்களுடைய வாழ்க்கையெல்லாம் ஊழியங்கள் செய்வதிலே அவர்களுடைய வாழ்க்கை கழிந்தது அவருடைய முடிவு எல்லாம் இரத்த சாட்சிகளாக மறித்தார்கள் இந்த இடத்துல எது எது எதை அவர்கள் ஐஸ்வர்யமாய் சுதந்திரித்து கொண்டார்கள் இந்த ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தைகளை அவர்கள் ஐஸ்வர்யமாய் சுதந்திரித்து கொண்டார்கள் இம்மையிலே அவர்களுடைய ஐஸ்வர்யம் மிக பெரியதாய் காணப்பட்டது எப்படி இந்த ஐஸ்வர்யம் காணப்பட்டது அவர்களை சார்ந்தவர்கள் எல்லாம் ஆசிர்வதிக்கப்பட்டார்கள் ஆனால் அவர்களும் மேன்மையான தன்மைகளுக்குள்ளே பிரவேசித்தார்கள் என்று பார்க்கிறோம் பாருங்கள் இந்த இடத்துல இந்த அரிதாக இருக்கிறது என்ற வார்த்தையை எடுத்துக்கொள்ளுங்கள் அரிது ரேர் ரேர் அப்படி என்ன சொல்லும்பொழுது ஏதோ ஒரு நேரத்தில் நடக்கும் எல்லா நேரத்துலேயும் நடக்காது ரொம்ப ரேராக நடக்கும் என்னை ஏதாவது ஒரு சூழ்நிலையில் நடக்கும் ஆனால் அதுலேயே ரேர்லி அப்படின்னு போட்டுவிட்டிங்கன்னா நெகட்டிவ் ஆகிடும் இந்த ஒரு வார்த்தையிலேயே நாம் அதிகமாக ரகசியங்களை கற்றுக்கொள்ள முடியும் அது மாத்திரமல்ல இந்த சூழ்நிலைகளை பார்த்து பார்க்கும் பொழுது நாம் பிதாவாகிய தேவனுடைய ஸ்தானாதிபதிகளை இந்த பூமியிலே நாம் வாழுகிற பொழுது இந்த தேவனுடைய ஐஸ்வர்யத்தை நாம் காட்டும் பொழுது வெளியே கொண்டு வரும் பொழுது எதை நாம் ஐஸ்வர்யம் என்றும் எதை நாம் மேன்மை என்றும் நாம் கருதுகிறோம் என்பதை நாம் கொஞ்சம் வெளிப்படுத்த வேண்டும் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வந்தது இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வந்து எதுக்கு வந்தார் நம்முடைய அக்கிரமங்களையும் மீர்துகளையும் பாவங்களையும் நீக்கி போடுவதற்கு மாத்திரமல்ல நம்முடைய தரித்திரத்தை எடுத்து போடுவதற்கு நம்முடைய சாபங்களை எடுத்து போடுவதற்கு அதனால தான் அவர் வசனங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது அவர் தரித்திரம் நம்ம என்ன வாக்கிருச்சு ஐஸ்வர்யமாக்கிடுச்சு அவருடைய குறைவுகள் அவருடைய சாபங்கள் நமக்கு ஆசீர்வாதமாக மாற்றப்படும் எப்போ எல்லா தரித்திரத்தை அழித்து போடுகிறார் சாபங்களை அழித்து போடுகிறார் நம்முடைய பாவங்கள் குற்றங்கள் எல்லாவற்றையும் அழித்து போடுகிறார் இப்படிப்பட்ட ஒரு இயேசு கிருஷ்ணனுடைய மரணம் அடக்க முயற்சிதல் நமக்கு இவ்வளவு பெரிய ஐஸ்வர்யத்தை தந்திருக்கிற பொழுது இந்த நாட்களிலே நம்மிடத்திலே நாம் செய்ய வேண்டியவைகளுக்காக தேவன் சீஷர்களிடத்திலே இந்த வஸ் வார்த்தைகளை சொல்லி வைக்கிறார் இந்த இட நாம் அறிந்து கொள்ள வேண்டிய இன்னொரு ரகசியம் பாருங்கள் இந்த இடத்துல நம்மை பரலோகத்தின் சுதந்திரவாளியாக மாற்றியிருக்கின்றார் இந்த சுதந்திர தன்மைகளை அனுபவிப்பதற்கு ராஜ்யத்தின் தன்மைகளை சுதந்திரமாக பெற்றுக்கொள்ளுவதற்கு இந்த வசனங்களை நீங்கள் இப்பொழுது கவனிங்க இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு ரெண்டு வசனத்தையும் ரிப்பீட் பண்ணுறதை பார்க்குறோம் ரெண்டு வசனங்களையும் ரிப்பீட் பண்ணுறார் இருபத்தி மூன்றையும் இருபத்தி நான்கையும் இயேசு சுற்றி பார்த்தது அவன் சீஷரை நோக்கி ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் தேவடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது எவ்வளவு அரிதாக இருக்கிறது என்றார் சீஷர்கள் அவருடைய வார்த்தைகளை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள் இயேசு பின்னும் அவர்களை நோக்கி ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கையாக இருக்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறது எவ்வளவு அப்போ ஒரு வார்த்தையை ரெண்டு தடவை ரிப்பீட் பண்ணுறார் அவங்கக்கிட்டேயே சீஷர்களிடத்துல ரெண்டு தடவை ரிப்பீட் பண்ணுறார் அப்போது சூழ்ந்து இருக்கிற சூழ்நிலைகளையும் கவனிக்கிறார் அப்போது சீஷர்கள் இடத்துல நீங்கள் ரெண்டு இடத்துல கவனிச்சிங்கன்னா முதல்ல ஆச்சரியப்படுறாங்க அப்புறம் பின்னும் இன்னும் அதிகமாக ஆச்சரியப்படுறாங்க இவர் பேசுகிறது அப்போ இந்த இடத்துல ஆச்சரியப்படுறதில் கூட ஒரு ரகசியம் இருக்குது இவங்க ஏன் ஆச்சரியப்பட வேண்டும் ஏன் இயேசு கிறிஸ்து திரும்ப தேச ரெண்டாவது தடவை சொல்லுகிறார் ஐஸ்வர்யவானை ஒட்டகத்தோடு ஒப்பிட்டு சொல்கிறாரு அடுத்தது தேவனுடைய ராஜ்யத்தை ஊசியின் காதோடு ஒப்பிட்டு சொல்கிறார் இந்த ஊசியின் காது அந்த காது என்பது ஒரு வழி ஒரு வாசல் சரிங்களா இந்த வாசல் பரலோகர தேவனுடைய ராஜ்யம் என்பது மிகவும் விஸ்தாரமானது மிகவும் பெரியது அதாவது அவருடைய ஆளுகை மிகவும் உயர்ந்தது விலை வெளியேற பெற்றது விஸ்தாரமானது ஏதோ ஒரு குறுகலான பார்வையிலே நம்ம அவருடைய ஆளுகையை பார்க்க முடியாது அவருடைய செங்கோல் ஓங்கி இருக்கின்றது அவருடைய நீதியின் செங்கோல் எப்பொழுதும் என்றென்றைக்கும் சதா காலங்களிலும் இருக்கின்ற செங்கோல் இந்த செங்கோலுடைய விஸ்தாரம் இந்த ஆளுகை அதிகாரத்தின் விஸ்தாரம் அதை அடைய வேண்டுமே என்றால் அதற்குள் பிரவேசிக்க வேண்டுமே என்றால் இந்த வாசலானது ஊசியினுடைய வாசலானது மிகவும் குறுகலானது அந்த குறுகலான வழிக்குள்ளாக ஒரு ஒட்டகம் போக முடியாது ஒட்டகம் வந்து மிக பெரியது சைஸை சொல்கிறார் இது ஒரு ஓமையாக சொல்கிறார் ஒரு அதாவது ஒரு சிமிலி இந்த சிமிலியில் வந்து அவர் கம்பேர் பண்ணுறார் கம்பேர் பண்ணும் பொழுது ஒட்டகத்தையும் ஐஸ்வர்யவானம் தேவனுடைய ராஜ்யத்தையும் ஊசியின் காதையும் அப்போது இந்த காது உள்ளே நுழையிறது எவ்வளவு கஷ்டமோ அது போல் தேனுடைய ராஜ்யத்தில் போகிறதும் கஷ்டம் அதை சொல்லிவிட்டு இது வந்து ஞானார்த்தமாக தேவன் ஏசு கிறிஸ்தந்தரத்தில் பேசுகிறார் சொல்லிவிட்டு பின்னும் அதிகமாக அவர்கள் ஆச்சரியப்படுறாங்க ஆச்சரியப்பட்ட பிறகு கேட்குறாங்க யார் ரசிக்கப்படக்கூடும் அப்படி என்றால் எல்லாருமே ஐஸ்வர்யவான்கள் எல்லாருமே ஆஸ்தி உடையவர்கள் எல்லாருக்கும் ஆஸ்திகள் உண்டு எல்லாருக்கும் ஐஸ்வர்யங்கள் உண்டு அப்போ யார் தான் ரசிக்கப்படுவாங்க யாருமே போக முடியாதே ஏனென்றால் எல்லாருக்கும் யா எது மேலே தான் மனசு இருக்கும் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதனுக்குமே எதன் மேல் மனது உண்டு அவனுடைய வாழ்க்கை அவனுடைய குடும்பம் அவனுடைய வீடுகள் அவனுடைய சொத்துக்கள் அவனுடைய ஆஸ்திகள் அவனுடைய படிப்பு அவனுடைய அந்தஸ்து அவனுடைய மேன்மைகள் இவைகளின் தான் அவனுக்கு விருப்பம் அப்படி என்றால் யார் போகக்கூடும் தேவனால் கூடாதது ஒன்றுமில்லை என்று இந்த இடத்துல இயேசு திரும்ப பதில் அந்த இடத்துல பதில் சொல்லுகிறார் அப்போ இந்த இடத்துல நான் கொஞ்சம் நிதானித்து ஞான அர்த்தமாக என்ன அந்த இடத்துல வெளிப்படுத்தப்பட பட்டு கொண்டு இருக்கிறது அப்போ தேவனுடைய ராஜ்யத்துக்கு இன்னொன்று சொல்கிறார் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள் அப்பொழுது இவைகளெல்லாம் கூட கொடுக்கப்படும் அப்போ முதலாவது தேவனுடைய ராஜ்யம் அவருடைய நீதி அடுத்த இடத்துல கேளுங்கள் கொடுக்கப்படும் தேடுங்கள் க உங்களுக்கு கண்டடைவீர்கள் தட்டுங்கள் உங்களுக்கு திறக்கப்படும்னு சொல்கிறார் அப்போ இந்த இடத்துல மூன்று ஆக்ஷன் அந்த இடத்துல வருது என்னது கேட்க வேண்டும் கேட்கும் பொழுது என்ன பண்ணுறாரு கொடுக்குறார் பொழுது அந்த இடத்துல என்ன நடக்கிறது இங்கே இந்த இப்போ இருக்கிற வாழ்க்கை முறைமைகளை நீங்கள் பார்க்கும்பொழுது நம்ம கேட்குறோம் அவர் கொடுக்குறாரு இந்த இடத்துல பெற்றுக்கொள்ள மாட்டேங்கிறோம் பெற்றுக்கொள்ளுவதிலே நாம் சோம்பேறித்தனப்படுகிறோம் அப்போது கேளுங்கள் கொடுக்கப்படும் தேடுங்கள் அப்புறம் நம்ம தட்டுனோம் தட்டும் பொழுது திறக்கப்படுது திறக்கப்படும் பொழுது என்ன பண்ணணும் உள்ளே பிரவேசிக்கணும் அப்புறம் தேடுறோம் தேடும்போது கண்டடைகிறோம் கண்டடையும் போது அதை அனுபவிக்கணும் இங்கே பிரச்சனை இப்பொழுது தற்சமயம் இருக்கிற பிரச்சனைகளை நீங்கள் பார்க்கும்பொழுது ஒன்று நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் இந்த மூன்று ஆக்ஷனை கேட்குறது தட்டுறது தேடுறதெல்லாம் நம்ம செய்கிறோம் அதே மாதிரி நம்ம கேட்கறதுனால தட்டுறதுனால தேடுறதுனால தேவன் செய்கிற என்ன காரியம் செய்கிறாருன்னா அவர் கொடுக்குறாரு திறக்கிறாரு கண்டடைய வைக்கிறார் ஆனால் என்ன நடக்கிறது நாம் பெற்றுக்கொள்ளுவதிலே நமக்கு அது தெரியலை இன்றைக்கி அப்படி தான் மனிதர்களுடைய மனநிலைமையை சத்ருவான்வன் குருடாக்கி இருக்கிறான் பெற்றுக்கொள்ள மாட்டேங்கிறோம் அனுபவிக்க மாட்டேங்கிறோம் அடுத்தது பிரவேசிக்க மாட்டேங்கிறோம் நம்ம செய்ய வேண்டியதை நாம் இருக்கிறத தேவன் கொடுத்ததான காரியங்களை நாம் ஏற்றுக்கொள்ளவும் இல்லை அது அனுபவிக்கவும் இல்லை அவ்வளவு ஒரு மன நிலைமையிலே நாம் செத்துக்கொண்டிருக்கிறோம் நம்முடைய மனநிலைமைகள் எல்லாம் மாறிக்கொண்டு இருக்கிறது இப்படி மாறிக்கொண்டிருப்பதற்கு காரணம் நம்முடைய வாழ்க்கை முறைமைகள் நம்முடைய வாழ்க்கையின் தன்மைகள் இந்த இடத்துல நம்ம அதை அதை தான் ஆராய்ந்து பார்க்கிறோம் நம்மை நாமே நிதானித்து அறிந்து கொள்ள வேண்டும் இந்த ராஜ்யத்தின் ஆளுகைக்குள்ளே நம்மை கொண்டு செல்லுகின்றதான செயல்கள் மன நிலைமைகள் இதை நாம் அனுபவிக்கிறோம் இதை எப்படி அனுபவிக்கிறோம் நம்ம வந்து ஒரு காரியத்தை தேவன் கொடுக்கிறார்னா அதை வாங்கணும் அதை வாங்கும் பொழுது இன்னும் அதிகமாக தேவன் கொடுக்க அதனால உள்ளவனுக்கு இன்னும் அதிகமாக கொடுக்கிறார் அவன் ஏன்னா அதை பயன்படுத்துகிறான் உன்னுடைய எல்லாம் நீ பயன்படுத்தும் பொழுது தான் இன்னும் கூட கொடுக்கப்படும் நீ அதை பெற்றுக்கொள்ளாமல் அதை அனுபவிக்காமல் அதை அப்படியே நீ ஸ்டாக்னேட் பண்ணி வைத்து கொண்டு இருப்பாய் என்றால் உன்னால் என்ன பண்ண முடியாது ராஜ்யத்தின் தன்மைகளுக்குள்ளே நீ பிரவேசிக்கவும் முடியாது அந்த ராஜ்யத்தை வெளிப்படுத்தவும் முடியாது இவங்க வந்து இன்னும் ஆச்சரியப்படுறாங்க இன்னும் யார் ரட்சிக்கப்படுவாங்க இனி எப்படி இதெல்லாம் நடக்கும் அப்போது பாருங்கள் நம்மளுடைய மனித சுபாவங்கள் இயற்கையில் நம்ம இப்போ இருக்கிற வாழ்க்கை முறைமைகளில் நம்முடைய சுபாவங்கள் நம்முடைய சக்தி நம்மளால் என்ன செய்ய முடியும் நம்முடைய கெப்பாசிட்டி நம்மளுடைய எபிலிட்டி நம்மளுடைய நம்மளுடைய குணத்தின் தன்மைகள் எனக்கு ஒரு வேளை இதெல்லாம் செய்ய முடியும்னு தோணும் ஆனால் என் சரீரம் எனக்கு ஒத்து வரல அந்த இடத்துல நீங்கள் உடனே தேவனுடைய நாமத்தை தான் நம்ப வேண்டும் விசுவாசிக்க வேண்டும் என்ன என்னால் செய்ய முடியும் நான் செய்யணும் நம்முடைய அனுபவிப்பதற்கு இவைகள் எல்லாம் நமக்கு கூட கொடுக்கப்படுகின்றதான உணர்வுகள் பாருங்க நம்முடைய சுபாவம் நம்முடைய சக்தி நம்முடைய தன்மை இந்த மூணுத்தையும் நம்ம யோசிக்கணும் நம்முடைய சுபாவங்கள் என்ன நம்முடைய சக்தி என்ன நம்முடைய தன்மைகள் என்ன இவைகள் மூன்றுமே வேதத்தின் அடிப்படையில் அந்த நாளிலே தேவன் விரும்புகிற காரியத்தை செய்யக்கூடியதாக இருக்க வேண்டும் இப்போ சிலுவையை எடுத்துக்கொண்டு அவரை பின்பற்றுவது நித்திய ஜீவனை சுதந்திரிப்பது பரலோக பொக்கிஷங்களை அனுபவிப்பது சுதந்திரங்களை அனுபவிப்பது கேட்பதற்கு நன்றாக இருக்கிறது ஆனால் அதை எப்படி பெற்றுக்கொள்ளுவோம் ப்ராக்டிக்கலாக இன்னைக்கு நான் எப்படி அதற்கு உரிய காரியத்தை நான் மாற்றிக்கொள்ள முடியும் இன்றைக்கு நான் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் நம்மளுக்கு வேகமாக கொண்டிருக்கிறது தேசங்களின் நிலைமைகள் வாழ்க்கை நிலைமைகள் எல்லாம் பயங்கரமாக ஒரு மாறிக்கொண்டு வருகின்றது எல்லாரும் என்ன நடக்குமோ என்று பயந்து கொண்டிருக்கின்ற காலம் ஆனால் தேவனை பின்பற்றுகிறவர்களுக்கு ஒரு நிதானித்த ஒரு சந்தோஷம் ஒரு சமாதானம் ஒரு ஆளுகை இருக்குமே என்றால் அதை அனுபவிக்க கூடியவர்கள் நீங்களும் நான் நானும் அப்பொழுது இந்த இடத்துல நீங்கள் பாருங்கள் இதற்கு ஒரு நல்ல ஒரு ஒரு உதாரணத்தை ஒரு தீர்க்க தரிசனத்தை உங்கள் மத்தியில் நான் வைக்க விரும்புகிறேன் ஏனென்றால் ஏசு கிறிஸ்து தேவனால் கூடாதது ஒன்றுமில்லை என்கிறார் தேவன் இந்த ஐஸ்வர்யவானை ஊசியின் காதிலே நுழைய வைக்க விரும்புகிறார் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வைக்க விரும்புகிறார் எப்படி நடக்கிறது என்பதை நாம் நிதானித்து பார்க்க வேண்டும் அதற்கு இசைக்கேலு எழுதின தீர்க்க தரிசன புத்தகம் பதினாறாவது அதிகாரத்தை இன்றைக்கு கொஞ்சம் வேகமாக நாம் தியானிக்க இருக்கின்றோம் இசைக்கேல் பதினாறாவது அதிகாரம் ஐம்பத்தி ஓராவது வசனத்திலிருந்து நான் நாசிக்கின்றேன் பாருங்கள் எருசலேமை குறித்து தெய்வன் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார் அந்த எரிசலைமையிலே அந்த ஒரு அது கற்பத்தில் பிறந்ததான ஒரு குழந்தை வந்து கவனிப்பாரற்று கீழே கிடக்கிறதாகவும் அது வந்து அது மிகவும் ஒரு ரத்த தன்னுடைய ரத்தத்திலேயே அது உ உருண்டு கிடக்கிறதாகவும் யாருமே அதை க்ளீன் பண்ணுறதுக்கோ அதை பார்க்கறதுக்கு யாருமே இல்லை அப்போ இதை எடுத்து எல்லாம் ரெடி பண்ணி அதை அழகாக ஒரு குழந்தையாக அவர் அதற்கு வேண்டிய ட்ரெஸ் எல்லாம் போட்டு அழகுபடுத்துகிறார் பின்பதாக அந்த குழந்தை வளர்கிறது அது வாலிப வயதிலே வரும்பொழுது அந்த இடத்துல அவர் கடந்து வருகிறதாகவும் அந்த வாலிப ஸ்திரீயை பார்த்து அவளை அதிகமாக எடுத்து அழகு அழகுபடுத்தி அந்த ஐஸ்வர்யமாக மாற்றுகிறார் அந்த ஸ்திரீயை ஐஸ்வர்யமாக மாற்றுகிறார் அந்த வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன் பதினாறாவது அதிகாரம் எட்டாவது வசனத்தை நான் படி சொல்லுகிறேன் எட்டாவது வசனத்திலே ஒரு வார்த்தை சொல்லுகிறது நீ என்னுடையவளா ஆனாய் அவர் எல்லாம் அழகு பண்ணி சித்தரித்து அழகாக அவளை ட்ரெஸ் பண்ணிட்டு அவளை என்ன செய்கிறாருன்னா தன்னுடையவளாய் மாற்றிக்கொள்கிறாள் அந்த இடத்துல ஒரு விவாகம் நடக்கிறதாக அந்த பெண் அந்த குழந்தை கேட்பாரற்று கடந்த குழந்தை வளர்க்கப்பட்டு பராமரிக்கப்பட்டு அழகுபடுத்தப்பட்டு சௌந்தரியமாய் அழகாய் மாற்றப்பட்டு ரூபவதியாய் மாற்றப்பட்டு இனி என்னுடையவளானாய் என்று உறவுக்குள்ளே பிரவேசிக்கின்றாள் சொல்லி அந்த ஒன்பதாவது வசனத்திலேருந்து பதினான்காம் வசனம் வரையிலும் சொல்லுகிறார் உன் கீர்த்தி புரஜாதிகளுக்குள்ளே பிரசித்தமாயிற்று நான் உன்மேல் வைத்த என் மகிமையினாலே அப்போது அந்த அந்த பெண்ணின் மீது தேவன் ஒரு மகிமையை வைத்து அந்த குறையற்றதாய் அந்த பெண்ணை வைக்கிறார் அவளுடைய அழகு அவளுடைய புகழ் எல்லாம் பரவுகிறது எங்கும் அப்போது அது குறைவற்றதாக இருந்தது அந்த மகிமை அப்போது தேவன் அந்த பெண்ணை அவ்வளவு அதிகமாய் நேசித்து தன்னுடைய உறவுக்குள்ளே பிரவேசிக்க வைத்து அவ்வளவு மேன்மையை கொடுக்கும் பொழுது அதுக்கப்புறம் வருகிற வசனங்கள் படித்தீர்கள் என்றால் மிக வேதனையாக இருக்கும் அவ்வளோ தன்னை விற்று போடுகிறாள் உன்னுடைய பிள்ளைகள் என்னிடத்தில் உண்டானதான உன்னுடைய பிள்ளைகளை நீ விக்கிரகத்துக்கும் வேசித்தனத்துக்கும் விபச்சாரத்துக்கும் உன்னை நீ விற்று போட்டாய் அப்பொழுது அவளுடைய முறைகேடுகளை பற்றி பெரிய லிஸ்டே சொல்றாரு நீங்க அதை படிப்பீர்கள் என்றால் தெரியும் பெரிய லிஸ்டில அவ்வளவு கேடாக அந்த பெண் நடக்கிறாள் என்றும் அந்த தேசத்தினுடைய அமைப்புகள் அந்த தேசத்தினுடைய எல்லா தன்மைகளும் தேவனுக்கு விரோதமாய் கிரிய செய்கின்றதாகவும் சொல்லப்படுகிறது இப்படி சொல்லப்படுகிறதான ஒரு காரியத்தை உங்கள் உங்களுக்கு வாசிக்கிறேன் தேவன் பயங்கரமாக எரிச்சல் படுகிறார் இவ்விதமா என் எரிச்சல் உன்னை விட்டு நீங்கும்படி நான் என் உக்கரத்தை உன்னில் ஆரப்பணி இனி கோபமாயிராமல் அமருவேன் என்று சொல்கிறார் இது எப்படி செய்கிறார் என்றால் நல்லா கவனிக்கணும் அந்த ஸ்திரீயை அந்த பெண்ணை அவர் அதிகமாக கைவிடுகிறார் அவளை வந்து பல உபத்திரவங்களுக்குள்ளே அனுப்புகிறார் அப்படி உபத்திரவங்களுக்குள்ளே அவள் பிரவேசிக்கும் பொழுது அவள் மிகவும் வேதனைப்படுகின்ற ஒரு சூழ்நிலையிலே அவருடைய கோபத்தை எப்படியெல்லாம் அந்த பெண்ணின் மீது காட்ட முடியுமோ அப்படியெல்லாம் காட்டுகிறார் அந்த வசனங்கள் எல்லாம் அதுக்கு முன்பதாக இருக்கிறது நாற்பத்தி ரெண்டாவது வசனத்துக்கு முன்பதாக நாற்பத்தி ரெண்டாவது வசனத்தில் அவர் என்ன சொல்கிறார் இவ்விதமாய் என் எரிச்சல் உன்னை விட்டு நீங்கும்படி நான் என் உக்கிரத்தை உன்னில் ஆறப்பண்ணி இனி கோபமாயிராமல் அமருவேன் நாற்பத்தி மூன்றாவது வசனம் நீ உன் இளவயதின் நாட்களை நினையாமல் இவைகள் எல்லாவற்றினாலும் எனக்கு கோபம் உண்டாக்கினபடியினால் இதோ நான் உன் வழியின் பலனை உன் தலையின் மேல் சுமரப்பண்ணுவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறார் அதனாலே இனி உன் எல்லா அருவறுப்புகளினாலும் இப்படிப்பட்ட முறைகேடான காரியத்தை செய்ய மாட்டாய் இந்த இடத்துல அந்த பெண் அவர் என்ன சொல்கிறார் இனி உன்னுடைய வாழ்க்கையில் தவறு செய்யாத படிக்கு அந்த அளவுக்கு நான் உனக்கு சில காரியங்களை செய்வேன் என்று சொல்கிறார் பாருங்கள் இந்த பாவமே செய்ய முடியாத அளவுக்கு ஒரு மனிதன் மாறுவ மாற வேண்டுமென்றால் அதற்கு முன்பதாக தேவன் அவனை சில ப்ராசஸ்குள்ளே கொண்டு போகிறார் இது வந்து ஒரு பெரிய லாங் ப்ராசஸ் இதற்கு தேவனே அந்த காரியத்தை செய்வதற்கு பதிலாக இன்றைக்கு மனிதன் அந்த காரியத்தை செய்யும்படிக்கு தான் புதிய உடன்படிக்கையில் சொல்லி தருகிறார் இப்போ தேவன் அந்த காரியத்தை செய்வார் என்றால் அந்த இடத்துல அவர் என்ன சொல்லுகிறார் எனக்கு உன்மேல் கோபம் உண்டானபடியினால் உன் வழியின் பலனை உன் தலையின் மேலே நான் அனுப்புவேன் அப்படி என்றால் நல்லா கவனிக்கணும் இந்த இடத்துல ரட்சிக்கப்பட்டு விடுவோம் தான் ஒன்று குழந்தையரில் சொல்லப்பட்டு இருக்கிறது அக்னியினால் சுத்தரிக்கப்பட்டு சுத்திகரிக்கப்படுவாய் ஆனால் நீ அக்னியினால் அகப்பட்டது போன்ற ஒரு சாயல் அதற்கு இருக்கும் இந்த சாயலை குறித்து நாம் அதிக கேர்ஃபுல்லாக இருக்கணும் அதனால தான் இந்த இடத்துல அவர் சொல்லுகிறார் அவர் இந்த அதிகார முழுவதும் நீங்கள் கடைசியாக அவர் என்ன சொல்லுகிறார் இந்த பெண்ணை அவர் மீட்டெடுக்கிறார் அவருடைய அன்பினாலே மீட்டெடுக்கிறார் எப்படி இந்த மீட் மீட் மீட்டெடுக்கின்ற ஒரு தன்மைக்குள்ளாக தேவன் அந்த அந்த பெண்ணின் மீது அவர் கரிசனை உள்ளவராக அன்புள்ளவராக அவர் உடன் உடன்படிக்கையை நினைவு கூறுகிறவராக இருக்கிறார் அவர் அந்த வ வசனங்களை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் சோதோம் சமாரியா பட்டணங்களை குறித்து சொல்லுகிறார் சோதோமுடைய அழிவு சமாரியாவுடைய அழிவு இவைகளெல்லாம் இவைகளுடைய பாவங்கள் எல்லாம் பயங்கரமானவைகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது எழுதப்பட்டிருக்கிறது அவைகளை விட இவளுடைய பாவங்கள் அதிகமாகிறது ஆகையினாலே இவளுடைய பாவங்கள் அதிகமாகதினாலே இவளுடைய கிரியைகள் மகா பயங்கரமாக இருக்கிறபடியினாலே இவளை விட சோதோமே பரவாயில்லை சமாரியாவே பரவாயில்லை என்று சொல்கிறாள் ஆகையினால் அவர் என்ன சொல்லுகிறார் நான் சோதோமையும் சமாரியாவையும் ரட்சிக்கிறதுக்கு உன்னையும் நான் அவர்களோடு சேர்ந்து ரட்சிப்பேன் பாருங்க எந்தெந்த நிலைமைகளில் யார் யாருடைய கம்பேரிசன்ல இந்த பெண் அவ்வளவு சௌந்தரியவதி அவளுடைய கீர்த்தி பெற்றவள் தேவனால் எல்லா காரியங்களிலேயும் அவள் வனையப்பட்டவள் தேவனே அவளை அதிகமாக நேசித்து அவருடையவளாக்கி அவர் ஆசீர்வதிக்கின்ற தேவன் என்ன செய்கின்றார் இந்த இடத்துல இந்த முடிவான வசனங்களை நான் உங்களுக்கு வாசிக்கின்றேன் ஐம்பத்தி மூன்றாவது வசனத்தை படிக்கின்றேன் நான் சோதோமும் அவள் குமாரத்திகளும் சிறை இருக்கிற அவளுடைய சிறையீர்ப்பையும் சமாரியாவும் அவள் குமாரத்திகளும் சிறை இருக்கிற சிறையிருப்பையும் திருப்பும் போது அவர்கள் நடுவிலே நீ சிறை இருக்கிற உன்னுடைய சிறையீர்ப்பையும் திருப்புவேன் அதனால் நீ அவர்களுக்கு ஆறுதலாக இருந்து உன் லட்சியை சுமந்து நீ செய்த எல்லாவற்றினாலும் நெற்கமடைவாய் உன் சகோதரிகளாகிய சோதோமும் அவள் குமாரத்திகளும் தங்கள் முந்தின சீருக்கு திரும்புவார்கள் சமாரியாவும் அவள் குமார்த்திகளும் தங்கள் முந்தின சீருக்கு திரும்புவார்கள் நீயும் உன் குமார்த்திகளும் உங்கள் முந்தின சீருக்கு திரும்புவீர்கள் உன்னை வெறுக்கும் சீரியாவின் குமார்த்திகளும் அவளை சுற்றிலும் இருக்கிற பெலிஸ்தரின் குமார்த்திகளும் அவமானம் பண்ணின போது உன் பொல்லாப்பு வெளியாயிற்றே அதற்கு முன் உன் கர்வத்தின் நாளிலே உன் சகோதரியாகிய சோதோமின் பெயரை உன் வாயினாலே உச்சரிக்கவும் மாட்டாய் உன் முறைகேட்டையும் உன் அருவருப்புகளையும் நீ சுமப்பாய் என்று கர்த்தர் சொல்கிறார் கர்த்தராகி ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால் உடன்படிக்கையை முறித்து போடுகிறதனால் ஆணையை அசட்டை பண்ணின நீ செய்தது போல நான் உனக்கும் செய்வேன் ஆகிலும் உன் இளவயதில் உன்னோடே பண்ணின என் உடன்படிக்கையை நான் நினைத்து நித்திய உடன்படிக்கையை உனக்கு ஏற்படுத்துவேன் அப்பொழுது உன் தமக்கைகளையும் உன் தங்கைகளையும் நீ சேர்த்து கொள்ளுகையில் உன் வழிகளை நினைத்து நாணுவாய் அவைகளை நான் உனக்கு குமாரத்திகளாக கொடுப்பேன் உன்னுடைய உடன்படிக்கையை பார்த்து கொடுப்பதில்லை உன்னோடே என் உடன்படிக்கையை பண்ணி ஏற்படுத்துவேன் அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்ளுவாய் நீ செய்த எல்லாவற்றையும் நான் மன்னித்தருளும் போது நீ நினைத்து வெட்கி உன் நாணத்தினால் உன் வாயை இனி திறக்க மாட்டாதிருப்பாய் என்று கத்ராகி ஆண்டவர் உரைக்கிறார் என்று சொல் என்றார் இந்த தீர்க்கதர்சனம் பார்த்தீர்களா நீங்கள் அதிகமாக உறவு கொள்ள வேண்டும் பேச வேண்டும் தேவனோடு ஐக்கியப்பட வேண்டும் என்று மகிழ்ச்சியான ஒரு அனுபவத்தை வைத்த தேவன் இன்றைக்கு சோரம் போன ஸ்திரீயை மன்னிப்பினாலே அவர் சுதந்திரித்துக் கொள்ளும் பொழுது சில சட்ட திட்டங்கள் அவளுக்குள்ளாக பிரவேசிக்கின்றது ஆனால் தேவனுடைய சட்டம் ஆதாமின் இடத்தில் கொடுக்கப்பட்டதான சட்டம் அந்த உறவு ஒரு மேன்மையான உறவு அந்த உறவை தேவன் நிலைநாட்டுவதற்கு தான் அந்த இடத்திலே ஆதாமையும் ஏவாளையும் அந்த தேவனாகிய பிதாவாகிய தேவன் ஆதாம் இடத்தில் செய்த உடன்படிக்கே அந்த இடத்திலே சொல்லுகிறார் மார்க்கு பத்தாவது அதிகாரத்தில் அவர் சொல்லும் பொழுது கணவனும் மனைவியும் ஒரே சரீரமாயிருக்கிறார்கள் ஒரே இருவர் அல்ல அவர்கள் அந்த ஐஸ்வர்யத்தின்படி சகலவற்றை மன்னித்து மறந்து ச பரிசுத்தமாக்கப்பட்டு நீதியுள்ளவர்களாய் கனி கொடுக்கின்றவர்களாய் அவருடைய ஐஸ்வர்யத்தை அனுபவிக்க வேண்டியவர்களாய் இருக்கின்றீர்கள் ஸோ தேவனுடைய ராஜ்யத்தில் கலங்கமற்றவர்களாய் பிரவேசிப்பது என்பது மிகவும் முக்கியமானது தேவன் வழி வைக்கிறார் மனந்திருப்புதலை வைக்கிறார் ஆனாலும் அதற்குள்ளாக சில காரியங்கள் உண்டு நம்முடைய உடன்படிக்கையினால தேவனுடைய உடன்படிக்கையினாலே நமக்கு நித்திய உடன்படிக்கைக்கு பங்காளியாக மாறுகிறோம் நித்திய உடன்படிக்கையை சுதந்திரிக்கும் பொழுது அவருடைய உடன்படிக்கையின் ஐஸ்வர்யத்தின்படி நம்முடைய குறைவுகளை எல்லாம் அவர் நிறைவாக்குகிறார் ஆனால் அந்த மன்னிப்பு அவருடைய மன்னிப்பு நம்மை நம்முடைய உரிமைகளை அனுபவிக்க முடியாமல் நம்மை கா நம்மை நம்மை உணர வைக்கும் அதை தான் அந்த இடத்துல அவர் சொல்லுகிறார் நான் உன்னை மன்னிப்பேன் உன்னை நான் ஏற்றுக்கொள்ளுவேன் உன்னோடு நான் உடன்படிக்கை பண்ணி உன்னை ஆசீர்வதிப்பேன் உன்னை அரவணைப்பேன் தேவனால் கூடாதது ஒன்றுமில்லை நிச்சயமாக ஆனால் அந்த அந்தஸ்தை அனுபவிக்கக்கூடிய மனப்பாங்கு உனக்கும் எனக்கும் இருக்க வேண்டுமே தான் இந்த வசனத்தை நான் எழுதி வைத்திருக்கிறார் இந்த சுத் அதாவது செத்த கிரியைகளர உள்ள மனசாட்சி இந்த மனசாட்சியை தான் நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக சரி செய்து கொள்ள வேண்டுமே என்பதற்காக தான் இவ் இந்த வாக்கியங்களை உங்கள் மத்தியிலே நான் பகிர்ந்து கொள்கிறேன் நீங்கள் தேவனுடைய சிருஷ்டிப்பிலே அவருடைய பண்படுத்துதலிலே அவருடைய பதப்படுத்துதலிலே அவருடைய பக்குவப்படுத்துதலிலே நாம் பிரவேசிப்போம் இப்பொழுதே பிரவேசிப்போம் பின்பதாக அல்ல இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையின் நீதி நம்முடைய தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதின் நீதி இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையை பண்படுத்தவும் பக்குவப்படுத்தவும் பதப்படுத்தவும் நாம் அர்ப்பணிப்போம் அதுதான் ஒரு நிலத்தை பண்படுத்துவது என்பது என்ன பதப்படுத்துவது என்ன பக்குவப்படுத்துவது என்ன இதெல்லாம் ஒரு நாள் ரெண்டு நாள் நடப்பதல்ல இது ஒரு லாங் ப்ராசஸ் ஒரு நிலத்தை சரிப்படுத்துவது என்பது அதை தான் அந்த நிலமாக்கிய உங்களையும் என்னையும் வசனமானது பண்படுத்த வேண்டும் வசனமானது பக்குவப்படுத்த வேண்டும் இதை பதப்படுத்தவும் வேண்டும் அப்படி என்றால் நீ இந்த சுத்த மனசாட்சியினாலே தேவனுடைய உடன்படிக்கைக்குள்ளே நாம் பிரவேசிப்போம் அந்த தேவனுடைய மன்னிப்பை அனுபவிப்போம் தேவனுடைய சு பரிசுத்தத்தை அனுபவிப்போம் உண்மையான தேவனுடையவர்களாய் தேவன்தான் சொல்ல உன்னை நான் என்னுடையவளாய் மாற்றியிருக்கிறேன் அந்த உறவுக்குள்ளே சரியான விதத்தில் நாம் பிரவேசிப்போம் கர்த்தர் அதே இந்த உறவை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்